அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்றது முதல் தேர்தல் அறிக்கையில் கூறியதுபடி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது. காஷ்மீர் பிரச்சினை, முத்தலாக், அயோத்தி, குடியுரிமை என்று பல பிரச்சனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினாலும் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று மோடி அரசு தெளிவாக கூறிவிட்டது. வரும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசுத் தின விழா. அதில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றி மத்திய அரசின் சில நடவடிக்கைகள் குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். அதனையடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுக்க உள்ளது மோடி அரசு. அது சாத்தியமா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். அது இந்திய ஊடகங்களை பற்றியது. அதாவது இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை ஊடகங்கள் திட்டமிட்டு இந்தியாவிற்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் பொய் தகவல்களை பரப்பி வருகின்றன. சில நேரங்களில் மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டு அதன்பின் கோர்ட் கேஸ் வந்துவிடுமோ என்று சிறிதாக வருந்துகிறோம் என்று போட்டதாக ரெக்கார்ட் பண்ணி வைத்து விடுகிறார்கள். சில செய்திகளுக்கு மத்திய அரசு கேள்வி கேட்கும் போது நாங்கள் வருந்துகிறோம் என்று போட்டு விட்டோம் என்று மழுப்பி விடுகிறார்கள். உலகிலேயே அதிக ஊடக சுதந்திரம் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகளில் மட்டும்தான். அமெரிக்க பத்திரிகைகள் பொதுவாக நாட்டை பற்றி அவமரியாதையாக பேச மாட்டார்கள், பேசவும் முடியாது. எனவே ஊடக சுதந்திரம் அந்த நாட்டிற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய ஊடகங்கள் நாட்டிற்கு எதிராக எதிர்வினையை அதிகமாக தூண்டுகின்றன. அதுவே நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக உள்ளது. சில நேரங்களில் இவர்களின் செய்திகளால் வெளிநாடுகளில் அங்குள்ளவர்கள் இதை சாட்சியாக்கி விடுகின்றனர். எனவே இந்திய ஊடகங்களின் அதிகாரங்கள் குறித்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வர மோடி அவர்கள் முடிவு செய்துள்ளார். அதற்கு முன்னோட்டமாக அந்த துறை அதிகாரிகள், பொருளாதார ஆலோசகர்கள் இவர்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். கடைசியாக இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவரிடமும் ஆலோசனை நடத்தியுள்ளார். வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஊடகங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினால் முதலில் மாத கணக்கில் தடை செய்யப்படும். அதையும் மீறி நாட்டுக்கு எதிராக செயல்பட்டால் முழுவதுமாக தடை செய்யும் அதிகாரத்தை மத்திய அரசு கொண்டு வர இருப்பதாக தெரிகிறது. பழைய வீடியோக்களை போட்டு இப்போது போராட்டம் நடப்பதாக செய்தி போட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நெறியாளர்கள், மக்கள் சொன்னார்கள், ஊருக்குள் அப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஊடக நெறியாளர்கள் சொல்வதையும் அந்த ஊடகம் சொன்னதாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு செய்தியை சொன்னால் அரசு கேட்டால் அதற்குரிய ஆதாரத்தை தர வேண்டும். மேலும் பிரிவினைவாதிகளை வைத்து பேட்டி எடுக்கும் ஊடகங்களை கவனிக்க தனி குழு அமைக்கப்படும். இனி விவாதத்தில் பொறுக்கி தேசம் என்று கூறினால் அதன் விளைவுக்கு ஊடகமே பொறுப்பு. வெளிநாட்டில் இருக்கும் ஊடகங்கள் இந்திய செய்தியை உண்மையாக போடவில்லை என்றால் அந்த ஊடகம் தடை செய்யப்படும். இதற்காக இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சமீபத்தில் சந்தித்திருக்கிறார். வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக, அதாவது ஜனவரி 31ஆம் தேதியே அவசர நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு இந்த சட்டம் கொண்டு வரப்படலாம் என தெரிகிறது. இந்தியாவுக்குள் இருந்து இந்தியாவில் உண்டு கொளுத்து திரியும் சமூக ஆர்வலர் போர்வையில் அலையும் நாதாரிகளுக்கு ஆப்பு விரைவில். நன்றி.